ரசிகர் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யாஷோக் வேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோக்கா ரீடர். உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரம் எதுக்காக யார் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க, ஏதாவது ரொம்ப சண்டைகள் இருக்குது, அவங்க வேறு பக்கம் ஒரு ஹஸ்பண்ட் வேறு பக்கம் இருக்காங்க, ஒய்ஃப் வேறு பக்கம் இருக்காங்க, இல்லை ஒரு வீட்லேயே இருந்தாலுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தையே வந்து இல்லாமல் இருக்குது, ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரம் சொல்லுங்கள். இது வந்து ஹஸ்பண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் சொல்றதுனாலும் சொல்லலாம், இல்ல வைஃப் சொல்றதுனாலும் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஒருத்தவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நிலைக்கணும், நல்லபடியா நாங்க சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சு மனசார வேண்டிங்கனாலே அது நடக்கும். ரெண்டு பேரும் சொல்றாங்கன்னா சூப்பர் தான். ஏன்னா சில இடத்துல வந்து அவங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப சண்டை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சேர்ந்து இருக்கணும், நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம்னு சேர்ந்து சொல்றவங்க இருக்காங்க. சோ தாராளமா அதுவும் சொல்லலாம். இது என்ன மந்திரம் அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்றதுக்கு நீங்க ராகவேந்திரர் அவரை வந்து உங்களை குருவா நினைச்சிட்டு அவரை வந்து நீங்க வேண்டி மனசார வேண்டி அவரோட ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. ஒரு நிறைய கடைகள்லையும் இருக்கும், நீங்க கூகுள்லையும் டவுன்லோட் பண்ணி அவரோட போட்டோ வச்சு அந்த போட்டோக்கு முன்னாடி உட்காந்து நீங்க இந்த மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம், இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்றப்போ அட்லீஸ்ட் 300 தடவையாவது சொல்லணும். 300 டைம்ஸ்ன்றது வந்து நீங்க ஒரு அப்படி அதுக்கு மேல எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம், பட் இத்தனை கவுண்டாவது வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும். அதனால வந்து நீங்க ஒரு டைம் கால்குலேட் பண்ணி உட்காந்துக்கோங்க, ஒரு 15 to 20 minutes, இதுக்கு மேல ஆகாது. ஸோ இந்த டைமை வச்சுட்டு நீங்க உட்காந்து கண்டினியூஸா இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மந்திரம் சொல்ல சொல்ல உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சேர்ந்து இருக்கீங்க அப்படின்றத மனசார நினைச்சு வந்து சொல்லுங்க, வேண்டுங்க. ஏன்னா ராகவேந்திரர் வந்து நீங்க குருவா நினைச்சு வேண்டுறப்போ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப அளவில்லாத அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க ரொம்ப டக்குன்னு இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ இது வரைக்கும் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை, ராகவேந்திரர் வந்து வழிபாடு பண்ணது இல்லை அப்படின்னா இந்த விஷயத்துக்காக பண்ணி பாருங்க. அவளோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.